ஓகே, நீங்கள் நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் எங்க? இதுவா? இவ்வளோ பெரிய பாக்ஸா? அப்படி என்ன இருக்குதுக்குள்ள? இது அது இல்லை, கார் ரோடு போடுறவங்க வச்சிருந்தாங்க, தள்ளிட்டு வந்தேன். இந்த ஷூவை நம்ம பார்த்தோன்னே தார் ரோட் போகிறவங்க தான் நம்ம ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன் அவங்க இந்த ஷூவை யூஸ் பண்ணுறாங்க? இந்த ஷூ அவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா? இது எல்லாமே நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷூவோட நேம் கம்பூட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்க ஷூ அப்பாக்ஸ் பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ரீபூட் 402. இந்த பர்டிகுலர் மாடல் ஷூவை தார் ரோட் போகிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, டீ இண்டஸ்ட்ரீஸ், தென் நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இந்த பர்டிகுலர் மாடல் ஷூவை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இந்த பர்டிகுலர் மாடல் ஷூவில் நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்து பார்த்துடலாம். இந்த ஷூவோட முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது கம்ப்ளீட்டாக ஹீட் ரெசிஸ்டன்ஸ் ஷூ. ஸோ இந்த ரீசன்னால தான் தார் ரோட் போகிறவங்க இந்த ஷூவை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த தார் வந்து காலில் பட்டாலுமே வந்து இந்த ஷூ வந்து டேமேஜ் ஆகாது. அட் த சேம் டைம் வந்து அந்த தாரோட ஹீட்டை வந்து காலுக்கும் அது வந்து கொடுக்காம காலை வந்து பெரிய அளவில் ப்ரொடெக்ட் பண்ணும். இது ஒரு மெயின் ரீசனாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஷூவோட செகண்ட் அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஷூ கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்லிப் ரெசிஸ்டன்ஸில் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ்னா, இந்த டி எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்களாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு அவங்க இருக்கிற இடம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதிகமாக மழை பெய்கிற இடமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பாக இருக்கும். ஸோ நார்மல் ஷூ யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்லிப்பாக இருக்கிற பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்த பர்டிகுலர் மாடல் ஷூ வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து ஸ்லிப் ஆகாது, பிகாஸ் இதில் ப்ராப்பரான கிரிப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூ வந்து எவ்வளோ தான் தண்ணியில் யூஸ் பண்ணாலுமே சுத்தமாக பிஞ்சு போகாது. கம்ப்ளீட்டாக மோல்டிங் ப்ராசஸில் இந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஷூவோட ஆங்கிள் வந்து நீ வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன அட்டைப்பூச்சிகளை வந்து காலில் கடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை காலில் சின்ன சின்ன கட்டைகள் குத்துறது வந்து இந்த ஷூ வேர் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் அவாய்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு மெயின் ரீசனாக இந்த ஷூ வந்து டி எஸ்டேட்டில் வேர் பண்ணுறாங்க. இந்த பர்டிகுலர் மாடலோட சோல் வந்து டென்சிட்டி பிவிசி சோலை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காது, பட் ஃப்ளெக்சிபிள் நேச்சரோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷூவோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஷூவோட சோல் மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ஆயில் அண்ட் ஆசிட் ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரீசனால நம்ம மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸில் இந்த பர்டிகுலர் மாடல் ஷூ வந்து யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் கீழே ஏதாவது ஆசிட் சிந்திருந்தாலுமே இந்த பர்டிகுலர் மாடலோட சோல் வந்து அந்த ஆசிடில் வந்து ரியாக்ட் ஆகாது, பிஞ்சும் போகாது. அதே சேம் டைம் வந்து ஆயில் ஸ்பெல் ஆகிருந்தாலுமே அந்த இடத்துல இது வலுக்காமல் ஒரு நல்ல ப்ராப்பரான கிரிப்பாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். மார்க்கெட்டில் எவ்வளோ தான் நிறைய கம்பூட்ஸ் டைப் இருந்தாலுமே அப்பெக்ஸ் பிராண்ட்லேருந்து வரக்கூடிய இந்த பர்டிகுலர் மாடலில் இன்னர் லைனிங் மெட்டீரியல் வந்து ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து நம்ம காலில் வேர் பண்ணுறப்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்காகவே இந்த அடிஷனல் லைனிங் மெட்டீரியல் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசன் வந்து இந்த ஷூ மற்ற கம்பூட் கூட கம்பேர் பண்ணுறப்ப ஒரு பெட்டரான ஷூவாகவே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த பர்டிகுலர் மாடலில் மட்டும்தான் நமக்கு 6-12 சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஷூவில் ரப்பர் அண்ட் பிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கனால ஷூவோட வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இந்த கேட்டகரியில் இருக்க மற்ற ஷூ கூட கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து ஒரு ஆவரேஜ் வெயிட்டாக தான் இருக்குது. இந்த மாடலோட எம்ஆர்பி பார்த்தோம் அப்படின்னா 550 ருபீஸ் வருது. ஸோ மேக்ஸிமம் நிறைய ப்ராடக்ட்ஸ் இதே கேட்டகரியில் அவைலபிளாக இருந்தாலுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு ப்ராப்பர் லைனிங் மெட்டீரியல் அண்ட் கம்ஃபர்டபுள் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பூட்டாக இந்த அப்பெக்ஸ்லேருந்து வரக்கூடிய ரீபூட் மாடல் 402 பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மாடலில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி யூனிக்கான ஷூஸை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதுவும் தமிழில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஷூஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்க்கறனாலும் சைடில் இருக்க பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸும் வியூ பண்ணி பார்த்துருங்க.